Hi friends, welcome to LH Mathematics. இனி நம்ம பார்க்க போறது 10th standard max சமச்சீர் கல்வி exercise 3.12. இதுல நம்ம first sum பார்க்கலாம். If the difference between a number and its reciprocal is 24/5, find the number அப்படி கொடுத்திருக்காங்க. அந்த சம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அப்ப நமக்கு first sumல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா If the difference between a number, appa difference between difference na enadhu subtraction, appa difference between a number and its reciprocal, appa or number yum adoda reciprocal yum minus panna nammalku 24/5 varum appdi solliranga. Adhu enna number nu avanga kudukala. Appa let the number be x. Appa andha number eppadi eduthu pora namba x. Appa x மைனஸ் பண்றோம் எதால இதோட ரெசிப்ரோக்கலால x அப்படினா அதோட ரெசிப்ரோக்கல் என்னவா இருக்கும் 1/x ஆ இருக்கும் x னா அதுக்கு வேல்யூ இல்ல 1x/1 ன்னு எடுத்துக்கலாம் இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் என்னவா ஆயிடும் 1/x னு ஆயிடும் ஓகேவா அப்ப x minus 1/x எவ்வளவு அவங்க கொடுத்திருக்காங்க 24/5 அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம இத என்ன பண்ணலாம் அப்படினா cross multiplication பண்ணலாம் x into x x square ये 1 इनटू 1 இங்க நமக்கு என்ன வரும் சிம்பல் மைனஸ் வரும் இங்க மைனஸ் இருக்கனால 1 இன்டூ 1 1 பை x இன்டூ 1 x இஸ் ஈக்குவல் டு 24/5 ஓகேவா நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இது ஈக்குவல் டு கடுத்து தான் இருக்கு இதையே நாம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் இப்போ நாம இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் இருந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா டினாமினேட்டரியும் நாம எழுதணும் ஈக்குவல் டு க்கு அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா நம்ம டினாமினேட்டரலாம் எழுத வேண்டாம் 5 ஓட இத மல்டிப்ளை பண்ணனும் 24 ஓட இத மல்டிப்ளை பண்ணனும் அவ்ளோதான் f ஐயும் x ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டாம் ஓகேவா அப்ப 5 into x square minus 1 ஓகேவா 5 into x square minus 1 equal to 24 into x ஓகேவா அவ்ளோதான் இப்போ 5 into x square நமக்கு என்ன வரும் 5x square 5 into 1 minus 1 னக்கனால 5 5 into 1 5 is equal to 24x ஓகேவா அப்ப 5x square நமக்கு அப்படியே இருக்கட்டும் இந்த 24x தான 5x ஸ்கொயருக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும் x தான் வரும் அப்ப இத நம்ம இந்த சைடு கொண்டு வந்தறலாம் மைனஸ் ஆயிடும் -24x ஆயிடும் நெக்ஸ்ட் இந்த -5 = 0 இப்போ நமக்கு எப்படி வந்திருக்கு 3 டம்ஸ் வந்துச்சு அப்ப நாம என்ன பண்ணலாம் cross multiplication பண்ணலாம் இது a இது b இது c அப்படினா a into c 5 5 = 25 கேவா அப்ப இங்க நமக்கு -5 into 5 அப்படினு இருக்கு அப்ப இது என்னது நமக்கு -25 னு எடுக்க போறோம் இங்க நமக்கு என்ன வரணும் -24 அப்படினு வரணும் அப்ப 25 ஒன்ஸ் ஆர் னு எடுக்கறேன் நான் இங்க மைனஸ் கிரேட்டர் நம்பர்ல போட்டா அப்படினா -25 into 1 -25 -25 plus 1 -24 அப்படினு வரும் அப்ப இத தான் நம்ம எடுக்க போறோம் 5x ஸ்கொயர் -25x plus 1x minus 5 is equal to 0 next இதுல காமனா எது இருக்கு நமக்கு xன்றது காமனா இருக்கு அதே மாதிரி ரெண்டுமே எந்த டேபிள போகும் 5 டேபிள போகும் அப்ப நான் 5x காமனா எடுத்துறேன் பேலன்ஸ் இங்க ஒரு x இருக்கும் minus 5 5 சாதனா நமக்கு 25 வரும் அப்ப 5 next இந்த பிளஸ் ரெண்டுலயே எதுமே காமனா இல்ல அப்ப 1 எடுத்துக்கலாம் பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு x minus 5 equal to 0 இப்ப காமனா என்ன இருக்கு நமக்கு x minus 5ங்கிறது காமனா இருக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு x 5x plus 1ன்றது நமக்கு பேலன்ஸ் இருக்கு அப்ப இத வந்து நம்ம இப்ப 0 க்கு ஈக்குவேட் பண்ண போறோம் ரெண்டுத்தையும் தனித்தனியா x minus 5 is equal to 0 5x plus 1 is equal to 0 அப்ப x minus 5 is equal to 0 அப்படினா x is equal to minus 5 இந்த சைடு வந்துச்சா plus 5 ஆயிடும் ஓகேவா நெக்ஸ்ட் இங்க 5x is equal to இந்த +1 இந்த சைடு வந்துச்சுனா -1 ஆயிடும் அதே மாதிரி x க்கு -1 அப்படியே இருக்கட்டும் இந்த மல்டிப்ளைட் பை 5 இந்த சைடு போச்சுனா டினாமினேட்டர் ஆயிடும் ஓகேவா அப்ப இந்த x is equal to 5 ஏ நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இங்க நமக்கு ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கறனால நம்மால எடுக்க முடியாது அப்ப நான் இதுக்கே ரெசிப்ரோக்கல் எடுக்கறேன் அப்படினா இந்த -5 வந்து மேலே போய்டும் 1 வந்து கீழ வந்துரும் ரெசிப்ரோக்கல் அப்ப என்னவாம் ஆயிடும் மைனஸ் அப்படியே தான் இருக்கும் அந்த இடத்துல 5 மேல போயிடுச்சு அப்படினா -5 ஆயிடும் பை 1 க்கு வேல்யூ இல்ல அப்ப x is equal to -5 அப்ப இந்த சம்முடைய ஆன்சர் என்னது the numbers are find the number என்னன கொடுத்திருக்காங்க அப்ப the numbers are 5, -5 இதான் நமக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர்
नम्बर सेकेंड सम पाकला अ गार्डन मेजरिंग 12 मीटर बाय 16 मीटर इज टू हैव अ पेडेस्ट्रियन पाथवे दैट इज डब्ल्यू मीटर्स वाइड इंस्टॉल्ड ऑल द वे अराउंड सो दैट इज इट इंक्रीज द टोटल एरिया टू 285 मीटर स्क्वायर वाट इज द विड्थ ऑफ द पाथवे அப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஒரு ஏரியா இருக்கு கார்டன் இருக்கு அப்படினா 16-12 அப்படின பிரெத்தும் வித்தும் நமக்கு இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப அது வந்து w மீட்டர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படினா நமக்கு என்ன டோட்டலா என்ன வரும் அப்படினா 285 மீட்டர் வரும் அப்படினு சொல்லிருக்காங்க மீட்டர் ஸ்கொயர் வரும் அப்படினுட்டு வாட் இஸ் தி வித் ஆஃப் தி பாத்வே அப்ப அந்த வித் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வித் எவ்வளவு அப்படினு கேக்குறாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க செகண்ட் சம்ல லெந்த் பிரெத் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்ப அது என்னவா இருக்கும் ரெக்டாங்கிளா தான் இருக்கும் அப்ப நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு garden இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க அது வந்து நமக்கு லெந்த் வந்து 12 மீட்டர் பிரெத் வந்து 16 மீட்டர் அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேவா இப்போ அதோட எல்லா சைடும் நமக்கு வித் ஆட் பண்றாங்க ஓகேவா எல்லா சைடுக்கும் நமக்கு வித் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படினா ஓகேவா எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அது எவ்வளவு அப்படினே அவங்க கொடுக்கல அந்த வித் எவ்வளவு அப்படினு கொடுக்கல ஆனா அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படினு சொல்லிருக்காங்க 285 மீட்டர் ஸ்கொயரா மாறும் அப்படினு சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஏரியா ரெக்டாங்கிளோட ஏரியாவை நாம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நாம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் l into b அதாவது லெந்த் into breadth அப்ப லெந்த் என்னது நமக்கு 12 into breadth என்னது 16 அப்ப 12 into 16 நமக்கு என்ன வரும் 192 வரும் அது என்ன கொடுத்திருக்காங்க மீட்டர் ஸ்கொயர் ஏனா இது ஒரு மீட்டர் இது ஒரு மீட்டர் அப்படினா மீட்டர் ஸ்கொயர் ஆயிடும் அப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எவ்வளவு நமக்கு 192 மீட்டர் ஸ்கொயர் இப்போ நாம இந்த ফুল ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படினா நாம என்ன பண்ணுவோம் எவ்வளவு இங்க நமக்கு இந்த ফুল கண்டுபிடிக்கணும் இதுதான் நமக்கு 12 இந்த லைன் மட்டும்தான் இப்போ நான் இந்த ফুল லைன் கண்டுபிடிக்கணும் அப்படினா இங்க நமக்கு எவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இங்க ஒரு பார்ட் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இங்க ஒரு பார்ட் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்ப நான் 12+2 ஆட் பண்ணனும் ஓகேவா 12+2 வித் ஓகேவா 2 வித் நமக்கு ஆட் ஆயிருக்கு அதே மாதிரி இங்க நமக்கு 2 ஆட் ஆயிருக்கு அப்ப 16+2 வித் நமக்கு ஆட் ஆயிருக்கு அத தான் பண்ண போறோம் ஏரியா ஆஃப் ஃபுல் ரெக்டாங்கிள் அப்ப ஃபுல் ரெக்டாங்கிளுக்கு என்ன நமக்கு பண்ணனும் 2 ஆட் பண்ணனும் அப்ப ஃபர்ஸ்ட் 16+2 வித் நெக்ஸ்ட் நமக்கு என்னது 12+2 வித் ஓகேவா நெக்ஸ்ட் இது நாம என்ன பண்ணனும் பைனோமியல் மல்டிபிளிகேஷன் பண்ணனும் அப்ப 16 × 12 நமக்கு என்ன வரும் 192 வரும் பிளஸ் 16 × 2 = 32 வரும் 16 × 2 = 32 16 W இருக்கா இங்க அப்ப W நெக்ஸ்ட் 2 × 12 அப்படினு இருக்கு இங்க பிளஸ் தான் இருக்கு அப்ப பிளஸ் 2 × 12 நமக்கு என்ன வரும் 24 இங்க W இருக்கனால இங்க W வரும் நெக்ஸ்ட் 2 × 2 = 4 WW னக்கனால W ஸ்கொயர் ஆயிடும் பிளஸ் 2 × 2 = 4 W ஸ்கொயர் ஆயிடும் ஓகேவா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க இது சேத்தா இதெல்லாம் சேத்தா எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 285 அப்படினு கொடுத்திருக்காங்க அத நாம எழுதிக்கலாம் 192 plus 32W plus 24W plus 4W square is equal to எவ்வளவு 285 ஃபர்ஸ்ட் இத சால்வ் பண்ணிக்கலாம் 4W square தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும் W square தான் கிரேட்டர் அப்ப 4W square plus 32 plus 24 நமக்கு என்ன வரும் 56 அப்படினு வரும் இந்த W இங்க வந்துரும் நெக்ஸ்ட் இந்த 192 ஐ எழுதிக்கலாம் plus 192 அப்படினிட்டு இப்போ நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்மட்ல வேணும் அப்படினா இந்த 285 இங்க இருக்க கூடாது அப்ப நான் இந்த சைடு கொண்டு வர அப்படினா இந்த இது என்ன ஆயிடும் -285 அப்படினா ஆயிடும் பிளஸ் வந்து இந்த சைடு வந்துச்சுனா மைனஸ் ஆயிடும் -285 = 0 எதுமே இல்ல நமக்கு ஈக்குவேட் பண்ண அப்ப இது என்ன ஆயிடும் = 0 அப்படினா ஆயிடும் அப்ப 4w ஸ்கொயர் பிளஸ் 56w நெக்ஸ்ட் இங்க நமக்கு என்ன இருக்கு -285 + 192 இத சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும் 93 வரும் எது கிரேட்டர் நமக்கு மைனஸ் தான் கிரேட்டர் அப்ப நமக்கு என்ன வரும் -93 அப்படினு வரும் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது 0 இப்போ நமக்கு 3 டம்ஸ் வந்துருச்சு நம்ம நார்மலான ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம் 93 × 4 நமக்கு என்ன வரும் அப்படினா இங்க மைனஸ் இருக்கு மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 372 வரும் அது நம்பர் ரெண்டு நம்பரால மல்டிப்ளை பண்ணா 372 வரணும் அது ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வரணும் 56 வரணும் அப்ப நான் இந்த 372-ஐ
62 into 6 is 372. Sorry, 2 into 31 தான் நமக்கு என்ன வரும் 62 வரும் w ஏற்கனவே எடுத்துட்டனால 2w plus 31 அப்படினு வந்திருக்கு நெக்ஸ்ட் இங்க நமக்கு என்ன சிம்பல் இருக்கு மைனஸ் இது ரெண்டுமே இந்த டேபிள்ல நமக்கு காமனா போகும் 3 டேபிள்ல போகும் அப்ப நான் 3-ஐ காமனா எடுத்துட்டு நமக்கு 3 2s ஆ தான் நமக்கு 6 வரும் 2 இங்க ஒரு w மைனஸ் இன்டு பிளஸ் தான் இங்க மைனஸ் வரும் அப்ப இங்க பிளஸ் 3 into 31 தான் நமக்கு என்ன வரும் 93 வரும் கேவா இப்போ நம்ம இத ரெண்டா ஈக்குவேட் பண்ணலாம் 2w plus 31 காமனா நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு 2w minus 3 அப்படினு இருக்கு அப்ப 2w is equal to இந்த plus 31 இந்த சைடு வந்துச்சுனா minus 31 ஆயிடும் w is equal to minus 31 இந்த plus 2 இந்த சைடு போச்சுனா by 2 ஆயிடும் அதாவது இது என்ன ஃபார்மட்ல இருக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபார்மட்ல இருக்கு இந்த இந்த சைடு வந்துச்சுனா division format ல இடும் அப்ப நமக்கு என்ன வரும் -31/2 அப்படினு வரும் இங்க நமக்கு என்ன இருக்கு 2w is equal to +3 ஆயிடும் இங்க இந்த -3 இந்த சைடு போச்சுனா +3 ஆயிடும் அதே மாதிரி w is equal to 3/2 இருக்கு இதா நமக்கு ww கிடைச்சிருக்கு இங்க -31/2 இருக்கறனால இத நாம எடுக்க முடியாது இந்த சம்க்கு ஆன்சரா இத எடுக்க முடியாது அப்ப நம்ம இத மட்டும் சால்வ் பண்ணலாம் அப்ப 3/2 அப்படினா 3/2 2 1s are 2 balance 1 பாயிண்ட் வந்துரும் இங்க நான் 0 ஆட் பண்றேன் அப்படினா இங்க ஒரு பாயிண்ட் வரும் 2 5s are 10 கேவா அப்ப இங்க 0 வந்துருச்சு அப்ப நமக்கு என்ன வந்திருக்கு இதுக்கோட ஆன்சர் w is equal to 1.5 அப்படினு வந்திருக்கு இப்ப நம்ம இந்த சமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் மீட்டர் தான் கண்டுபிடிக்கணும் அப்ப நம்ம என்ன பண்ணனும் இங்க வித்னா மீட்டர் அப்ப நமக்கு இந்த சமோட ஃபைனல் ஆன்சர் என்னது 1.5 மீட்டர் இப்ப நம்ம थर्ड சம் பார்க்கலாம் A bus covers a distance of 90 km at a uniform speed. அப்ப அந்த பஸ் வந்து 90 km வந்து ஒரே ஸ்பீட்ல தான் போகுது அப்படினு சொல்லிருக்காங்க. Had the speed been 15 km per hour more, it would have taken 30 minutes less for the journey. அப்ப அந்த 15 km வந்து அது ஸ்பீடை இன்கிரீஸ் பண்ணுது அப்படினா 30 minutes வந்து less ஆகும். அந்த டைம்ல 30 minutes வந்து less ஆகும் அப்படினு சொல்லிருக்காங்க. Find the original speed of the bus. அப்ப இப்ப என்ன அந்த எந்த ஸ்பீட்ல வந்து இப்ப பஸ் போகுது オリジナル ஸ்பீடா கேட்டிருக்காங்க. கேவா थर्ड சம்ல டிஸ்டன்ஸ் அப்ப ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா டிஸ்டன்ஸ் என்னது ஃபார்முலா d is equal to speed into time. இதுதான் நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா speed into time. Distance is equal to speed into time. ஓகேவா அப்ப நமக்கு டைமை நான் அப்படியே வெச்சிருந்தா அப்படினா இந்த டிஸ்டன்ஸ் டைம் ஓகேவா டைம் அப்படியே கொடுத்தோம் நமக்கு டைம் இஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஓகேவா டிஸ்டன்ஸ் அதே இடத்துல தான் இருக்கு இந்த டைமும் அதே இடத்துல தான் இருக்கு ஆனா இந்த ஸ்பீடு இந்த சைடு போச்சு இது மல்டிப்ளிகேஷன் ஃபார்மட்ல இருக்கு இது இந்த சைடு போச்சுனா பை ஆயிடும் ஓகேவா பை ஸ்பீடு அப்படினு ஆயிடும் ஓகேவா அப்ப t இஸ் ஈக்குவல் டு d by s இதா நமக்கு இப்ப ஃபார்முலா நெக்ஸ்ட் இப்ப நமக்கு என்ன ஸ்பீடுனே தெரியாது அப்ப அந்த ஸ்பீடு நான் எப்படி எடுத்துக்கறேன் அப்படினா லெட் தி யூனிஃபார்ம் அதாவது ஃபர்ஸ்ட்லயே அவங்க என்ன சொல்லிருக்காங்க யூனிஃபார்ம் ஸ்பீட்ல தான் போகுது அப்படினு சொல்லிருக்காங்க லெட் தி யூனிஃபார்ம் ஸ்பீட் b x அப்ப அந்த யூனிஃபார்ம் ஸ்பீடு நான் எப்படி எடுக்கறேன் அப்படினா x அப்படினு எடுத்துக்கறேன் அப்ப t is equal to t1 அப்படினு எடுத்துக்கலாம் நிறைய நமக்கு டைம் வேணும் அப்படி இல்லையா நிறைய டைமிங் டிஃபர் ஆகுது அப்ப t1 அப்படினு எடுத்துக்கறேன் t1 is equal to அவங்க எத்தனை டிஸ்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் 90 km அப்படினு கொடுத்திருந்தாங்க அப்ப 90 பை ஸ்பீடு என்னன்னு நமக்கு தெரியாது அத தான் நம்ம இப்ப x அப்படினு எடுக்கறோம் ஓகேவா நெக்ஸ்ட் t2 அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க அதே ஸ்பீட்ல போகும்போது எவ்வளவு இன்கிரீஸ் ஆகுதாம் 15 இன்கிரீஸ் ஆகுது அந்த யூனிஃபார்ம் ஸ்பீடை விட
15 இன்க்ரீஸ் ஆகுது 15 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது ஸ்பீடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நம்ம எப்படி எழுதணும் அந்த 90 அப்படியே தான் இருக்கும் டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கும் என்ன இன்க்ரீஸ் ஆகுது ஸ்பீடு தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ எக்ஸ் பிளஸ் 15 அப்படின்னு ஆகிடும் ஓகேவா நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அது வந்து T1 இது ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா T1 மைனஸ் T2 நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன இது வரும் அப்படின்னு ஹாஃப் அன் அவர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ நான் 15 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா அது எவ்வளோ ஆகுதான் ஹாஃப் அன் அவர் ஆகுது ஓகேவா 15 ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆகுது ஹாஃப் அன் அவர் ஹாஃப் அன் அவரை நான் 30 மினிட்ஸ்னும் எழுதலாம் எப்படி எழுதலாம் 1/2 அப்படின்னும் எழுதலாம் ஓகேவா அப்போ நான் ஃபஸ்ட்டு இதை T1 T2 பிளேஸில் நான் எழுதிக்க போகிறேன் T1 என்னது நம்மளுக்கு 90/x மைனஸ் T2 என்னது 90/x பிளஸ் 15 = 1/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம என்ன பண்ணணும் இப்போ க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் 90 × x நம்மளுக்கு என்ன வரும் 90x வரும் பிளஸ் 90 × 15 நம்மளுக்கு என்ன வரும் 1350 வரும் நெக்ஸ்ட்டு மைனஸ் 90 × x நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் 90x வரும் பை x × x² x × 15 15x = 1/2 அப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 90x பிளஸ் 1350 மைனஸ் 90x பை x² பிளஸ் 15x = 1/2 அப்படின்னு இருக்குது இந்த மைனஸ் 90x பிளஸ் 90x கேன்சல் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது 1350 பை x² பிளஸ் 15x = 1/2 அப்படின்னு இருக்குது இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 2 × 1350 நம்மளுக்கு என்ன வரும் 2 × 1350 பண்ணணும் = 1 × இதை பண்ணணும் ஓகேவா அப்போ 1 × எது பண்ணாலும் நம்மளுக்கு அதே நம்பர் தான் வரும் அப்போ இங்கே என்ன வரும் x² பிளஸ் 15x அப்படியே தான் இருக்கும் இப்போது 1350 × 2 நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 2700 வரும் = x² பிளஸ் 15x அப்படின்னு இருக்கும் இப்போ x² பிளஸ் 15x ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது அப்போ அது அப்படியே இருக்கட்டும் x² பிளஸ் 15x அப்படியே இருக்கட்டும் இந்த பிளஸ் 2700 நான் இந்த சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா மைனஸ் 2700 அப்படின்னு மாறிடும் = 0 எதுவுமே ஈக்குவேட் பண்ண இல்லைன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும் 0 அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம் ஏன்னா 3 terms வந்துடுச்சு இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாம் மைனஸ் 270 ஏன்னா இங்கே 1 தானே அப்போ 1 × 2700 நம்மளுக்கு என்ன வரும் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2700 அப்போ நான் 60 × 45 எடுக்கிறேன் அப்படின்னா 60 × 45 2700 வரும் அதே மாதிரி 60 − 45 பண்ணாதான் நம்மளுக்கு என்ன வரும் 15x வரும் இங்கே மைனஸ் இருக்கானா இங்கே ப்ளஸ் இருக்கானால நான் சின்ன நம்பரில் மைனஸ் போட்டேன் அப்படின்னா 60 × −45 −2700 60 − 45 பிளஸ் 15 வந்துடும் அப்போ x² பிளஸ் 60x −45x −2700 = 0 அப்போ இது ரெண்டுத்தையும் எது காமனாக இருக்குது எதுவுமே நம்பர் காமனாக இல்லை எக்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது அப்போ நான் எக்ஸை வெளியே எடுத்துட்டுறேன் பேலன்ஸ் ஒரு எக்ஸ் பிளஸ் 60 இருக்குது நெக்ஸ்ட் இந்த மைனஸ் ரெண்டுத்துலேயும் எந்த நம்பர் போகும் அப்படின்னா 45 டேபிளில் ரெண்டுமே போகும் ஏன்னா 45 டேபிளில் தான் பண்ணியிருக்கோம் 45 × 60 தான் 2700 அப்போ நான் 45 காமனாக வெளியே எடுத்துடுறேன் −45 அப்படி தான் இருக்கும் எக்ஸு −(+) தானே இங்கே மைனஸ் வரும் பிளஸ் 45 × 60 2700 = 0 இப்போ காமனாக நம்மளுக்கு என்ன இருக்குது எக்ஸ் பிளஸ் 60 காமனாக இருக்குது பேலன்ஸ் என்ன இருக்குது எக்ஸ் −45 பேலன்ஸ் இருக்குது =0 இப்போ ரெண்டுத்தையும் தனித்தனியாக நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் 0 எக்ஸ் பிளஸ் 60 = 0 அப்படின்னா எக்ஸ் = இங்கே பிளஸ் 60 இந்த சைடு போச்சுன்னா −60 ஆகிடும் அதே மாதிரி இங்கே மைனஸ் எக்ஸ் −45 = 0 அப்படின்னா எக்ஸ் −45 இந்த சைடு போச்சுன்னா பிளஸ் 45 ஆகிடும் அப்போ நம்ம இந்த மாதிரி சம்லெல்லாம் மைனஸ் வேல்யூவை எடுக்கக்கூடாது ஓகேவா அப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன இருக்குது x = 45 மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் அப்போ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க எவ்வளோ ஸ்பீடு இப்போ என்ன ஸ்பீடில் போகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ x = 45 km/h இதான் நம்மளுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸசைஸ் 3.12 3 sums பார்த்துருக்கோம் பேலன்ஸ் சம்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்